Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு டாபிக் chest x-ray உடைய பேசிக்ஸ். ஒரு chest x-ray பார்த்த உடனே இது நார்மலா இல்ல அப்நார்மலா எப்படி தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். chest x-ray பாக்குறதுக்கு முன்னாடி லங்குடைய அனாட்டமி ஷார்ட்டா பாத்துருவோம். லங்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்சி ஆர்கன்ஸ். லெஃப்ட் லங்ல 2 லோப்ஸ் இருக்கும், ரைட் லங்ல 3 லோப்ஸ் இருக்கும். லங்குடைய ரூட்டை வந்து ஹைலம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு 5th to 7th ரிப்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே இருக்கும். பிளான்ஸுக்கு வந்துட்டு ரூட் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி வந்துட்டு ஹைலம் வந்துட்டு லங்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பல்மரி வசல்ஸ் வந்துட்டு ஹைலம் வழியாக என்டர் ஆகுது, எக்ஸிட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ப்ரீத் பண்ணும்போது நோஸ் வழியாக ஏர் வந்துட்டு என்டர் ஆகுது, என்டர் ஆகிட்டு ட்ரெக்கியா வழியாக பாஸ் ஆகும். ட்ரெக்கியாவில் இருந்து ரைட் பிராங்கி லெஃப்ட் பிராங்கி போகுது. பிராங்கிஸில் வந்துட்டு ஸ்மாலர் பிராங்கியல்ஸ் இருக்கும். அந்த ஸ்மாலர் பிராங்கியல்ஸ் வழியாக ஏர் போயிட்டு ஆல்வியோலியை வந்துட்டு ரீச் ஆகும். ஆல்வியோலியை ரீச் ஆகிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நடக்குது. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடத்தவுடனே ஆக்சிஜன் வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கும். கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு போயிடுது. நெக்ஸ்ட்டு லங்ஸ் வந்துட்டு லங்ஸை வந்து ப்ளூரான்ற தின் மெம்பரேன் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கிறது. லங்ஸுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு டைஃப்ராம். இந்த செஸ்ட் எக்ஸ்ரேல வந்துட்டு வேற என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்க முடியும்னா ஸ்கேப்புலாம் பார்ப்போம், கிளாவிக்கல் போன் பார்க்குறோம், ரிப்ஸ் பார்க்குறோம், நெக்ஸ்ட் வந்துட்டு ஹார்ட் பார்க்குறோம், டைஃப்ராம் பார்க்குறோம். டைஃப்ராம் ரைட் டைஃப்ராம்க்கு கீழே வந்து லிவருடைய ஷேடோ பார்ப்போம். லெஃப்ட் டைஃப்ராம்க்கு கீழே வந்துட்டு பவல் கேஸோ ஸ்பிளீன் அதெல்லாம் பார்ப்போம். இந்த ஷேடோ இந்த தெரியுற ஷேடோ வந்துட்டு பிரெஸ்ட் இது. நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் எக்ஸ்ரே வந்துட்டு 3 வியூல பார்ப்போம். ஏபி வியூ, பிஏ வியூ, லேட்ரல் வியூ. ஏபி வியூ வந்து பெட் ரிடன் பேஷண்ட்ஸ்ல தான் நம்ம வந்துட்டு பார்ப்போம். பிஏ வியூ லேட்ரல் வியூ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் பார்க்கறது. பிஏ வியூன்றது ரேடியேஷன் வந்துட்டு போஸ்டீரியர்ல இருந்து ஆன்டீரியருக்கு வர்றதுனால நமக்கு வந்துட்டு வெர்டெப்ராஸ்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். வெர்டெப்ராஸ்லாம் வந்து நமக்கு வந்துட்டு விசிபிளாக இருக்கும். ஆன்டீரியர் வியூல வந்து ஸ்டர்னம் வந்துட்டு விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த செஸ்ட் எக்ஸ்ரே வந்துட்டு நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஏபிசிடி மெத்தடை வந்துட்டு அப்ரோச் பண்ண போகிறோம். ஏ ஃபார் ஏர்வேஸ், பி ஃபார் போன், சி ஃபார் கார்டியோமெகாலி, டி ஃபார் டைஃப்ராம். லங்ஸ் ஃபுல்லாகவே ஏர் இருக்கிறதுனால அதில் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அதனால வந்து ரேடியேஷனை வந்துட்டு ஃபுல்லாகவே அது வந்துட்டு உள்வாங்கிக்கும். ரேடியேஷன் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அது வழியாக வந்துட்டு பெனிட்ரேட் ஆகி போகும். இதை வந்துட்டு ரேடியல் லியூசன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நார்மல் செஸ்ட் எக்ஸ்ரேல லங் ஃப்ளூயிட் வந்து பிளாக் கலராக தான் இருக்கும். பட் போன்ஸில் பார்த்தீங்கன்னா போன்ஸில் டென்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு ரேடியேஷன் வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போக விடாமல் இது வந்து ஸ்டாப் பண்ணும், ரேடியேஷன் வந்துட்டு பிளாக் பண்ணும். அதனால வந்து போன்ஸ் வந்து செஸ்ட் எக்ஸ்ரேல எல்லா எக்ஸ்ரேலுமே வந்துட்டு ஒயிட் கலரில் தான் தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹார்ட்டு. ஹார்ட் வந்துட்டு ஒரு சாஃப்ட் ஆர்கன் தான், அதுலேயும் வந்துட்டு டென்சிட்டி வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. இது ஹார்ட்டு, ஹார்ட்டில் வந்துட்டு டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் ஃப்ளூயிட்ஸ் பிளட்லாம் இருக்கிறதுனால எக்ஸ்ரே ஷேடோவில் வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒயிட்டாக இல்லைனாலும் வந்துட்டு லைட்டராக தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு பி ஃபார் போன்ஸ். போன்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஃப்ராக்சர் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிளாவிக்கல் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ரிப்ஸ் இருக்குது, இதிலெல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் ஃப்ராக்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். இன்னொன்று வந்துட்டு கிளாவிக்கலுடைய மீடியல் லென்ஸ், இது தான் வந்துட்டு மீடியல் லென்ஸு. இது வந்துட்டு இங்கே ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருக்குது, ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருக்குது இங்கே. இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ்க்கு கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து இந்த கிளாவிக்கல் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ரைட் மெயின் ப்ராங்கஸ், இது வந்துட்டு லெஃப்ட் மெயின் ப்ராங்கஸ். இப்போ வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு ஆக்சிடென்ட்லாம் ஏதாவது ஸ்வாலோ பண்ணிட்டுச்சுன்னா வந்துட்டு இந்த மெயின் ப்ராங்கஸில் தான் அந்த ஃபாரின் பாடி வந்துட்டு இருக்கும், இந்த ரைட் மெயின் ப்ராங்கஸ்லாம். ஏன்னா வந்துட்டு இதை விட இது வந்துட்டு ஒயிட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா போன்ஸில் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து ட்ரெக்கியல் டீவியேஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று வந்து ரிப்ஸ் வந்துட்டு டீப் இன்ஸ்பிரேஷனில் வந்து போஸ்டீரியரில் 9 to 10 ரிப்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும்.
சோ அது வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இப்படி இருந்ததுன்னா இது வந்துட்டு நார்மல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு கார்டியோமெகாலி, ஹார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். கார்டியோமெகாலி வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதாவது இது இப்போ இது வந்துட்டு தொராக்ஸ், தொராக்ஸ் மெஷர்மெண்ட்டு. தொராக்ஸுடைய மெஷர்மெண்ட் பார்க்கணும் நம்ம. இந்த தொராக்ஸுடைய மெஷர்மெண்ட் வந்துட்டு ஒரு 32 இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த ஹார்ட்டுடைய மெஷர்மெண்ட் வந்துட்டு அதில் வந்து 50% இருக்கணும், இல்லைன்னா அதை விட்டு கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். இது ஒரு 32 இருக்குன்னா இது வந்துட்டு ஒரு 15 தான் இருக்கணும், 15-14 அந்த ரேஞ்சில் தான் இருந்ததுன்னா அது வந்துட்டு ஒரு நார்மல். அப்படி இல்லைனா அது வந்துட்டு கார்டியோமெகாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு டைஃப்ரம். டைஃப்ரம் வந்துட்டு ரைட் டைஃப்ரம் வந்துட்டு ஸ்லைட்லி ஹையர் தென் த லெஃப்ட் டைஃப்ரம். ரைட் டைஃப்ரம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மேலே தான் தூக்கியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த டைஃப்ரம் வந்துட்டு இந்த எட்ஜஸ் வந்து இதை வந்து காஸ்ட் ஆஃப் ஃபர்னிக் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இது ஒரு வேளை வந்துட்டு பிளண்ட்டாக இருந்ததுன்னா இதை வந்துட்டு சிஓபின்னு சொல்லிட்டு நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம். லங் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு எதில் எதுலாம் ஒயிட்டாக இருக்கும்னா ப்ளூரல் எஃப்யூஷன், கன்சாலிடேஷன், கொலாப்ஸ், ஃபைப்ரோசிஸ், பல்மரி எடிமா, இதெல்லாம் லங் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு ஒயிட்டாக இருக்கும். ஆனால் அதே லங் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு நார்மலாக இருக்கிற பிளாக்கை விட இன்னும் அதிகமாக வந்துட்டு நியூமோதராக்ஸ்லேயும் எம்பைசிமாலையும் இருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா வந்துட்டு நியூமோதராக்ஸ் எம்பைசிமா ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு அப்னார்மல் அமௌண்ட் ஆஃப் ஏர் கலெக்ட் ஆகுது. ஏர் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால ரேடியேஷன் வந்துட்டு பெனிட்ரேட் ஆகிட்டு அந்த லங் ஃபீல்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு பிளாக்காக வந்துட்டு அந்த இமேஜ் வந்து தெரியுது நமக்கு. இது வந்துட்டு கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியருடைய செஸ்ட் எக்ஸ்ரே. இதில் வந்து பைலேட்ரல் ப்ளூரல் எஃப்யூஷன் வந்துட்டு இருக்குது. இதில் வந்துட்டு பைலேட்ரல் ப்ளூரல் எஃப்யூஷன் வந்துட்டு இதில் வந்து இருக்குது. ஹார்ட்டில் ஹார்ட் வந்துட்டு பிளட்டை வந்து சரியாக பம்ப் பண்ணாததுனால, பிளட் வந்து சரியாக பம்ப் பண்ண முடியாததுனால இங்கே வந்துட்டு ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து லீக்கேஜ் ஆகுது. ஸோ லங்ஸ்லேயும் வந்துட்டு அப்டார்மல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிட்டு ப்யூரல் எஃப்யூஷன் வந்துட்டு கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் வந்துட்டு இருக்கும். இதில் வந்து லங் ஃபீல்ஸ் வந்துட்டு ஒயிட்டாக இருக்கு. இது வந்துட்டு நியூமோதராக்ஸ், இது செஸ்ட் எக்ஸ்ரேல நியூமோதராக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இதில் வந்துட்டு அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்துட்டு கலெக்ட் ஆகுது. ஸோ இதில் பாருங்க, இதில் வந்துட்டு எட்ஜஸ்லலாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒயிட் ஃபீல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு எட்ஜஸில் மட்டும்தான் வந்துட்டு இதில் வந்து பிளாக் கலர் வந்துட்டு தெரியுது. இது வந்து நியூமோதராக்ஸ், அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து இது வந்து கலெக்ட் ஆகுது. இதை தான் வந்துட்டு ஹைட்ரோலியூசன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எம்ஃபைசிமா. இது எம்ஃபைசிமா செஸ்ட் எக்ஸ்ரே. இதில் என்ன ஆகுதுன்னா லங் டிஷ்யூவே வந்துட்டு டேமேஜ் ஆகிடும். இதில் லங் டிஷ்யூ ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும். க்ரானிக் ஸ்மோக்கர்ஸில் தான் இது இருக்கும். இதில் என்ன ஆகுதுன்னா வந்து ஆல்வியோலி சாக்கோ வந்துட்டு டேமேஜ் ஆகுது. ஸோ இதுலேயும் வந்துட்டு அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்துட்டு லீக் ஆகுது. அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு லங் ஃபீல்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு டார்க்கராக வந்துட்டு தெரியுது. இப்போ வந்துட்டு நம்ம செஸ்ட் எக்ஸ்ரேவோட நார்மல் அப்நார்மல் டிஃப்ரென்ஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.